மோசம் நீங்க வேண்டுமா? அதற்காக சில எளிய பரிகார விளக்கங்கள். திருச்சிட்டம்பலம் வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருச்சிட்டம்பலம். இது லங்கா 4 யூடியூப் தொலைக்காட்சிக்காக லுட்சன் எம்எம்முருக்கே அருள் நிறை ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திலிருந்து ராம சசிதர குருக்கள். சனீஸ்வர தோஷங்கள் ஒவ்வொருடைய மனிதனுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பலனுக்கேற்ப அவை நடந்து கொண்டு நாங்கள் அனுபவித்துக் கொண்டு அல்லது நாங்கள் அவற்றை கழிக்க வேண்டியிருக்கின்றது. அந்த வகையிலே சனீஸ்வரன் 12 இடத்துக்கு வருகின்ற பொழுது விரயச்சனி என்று சொல்லியும், சனீஸ்வர பகவான் 1 இடத்துக்கு வருகின்ற பொழுது ஜென்ம சனி என்றும், சனீஸ்வர பகவான் 2 இடத்துக்கு வருகின்ற பொழுது பாத சனி என்றும், சனீஸ்வர பகவான் 4 இடத்துக்கு வருகின்ற பொழுது அர்த்தாட்டம சனி என்றும், சனீஸ்வர பகவான் 7 இடத்துக்கு வருகின்ற பொழுது கண்ட சனி என்று சொல்லியும், சனீஸ்வர பகவான் 8 இடத்துக்கு வருகின்ற பொழுது அஷ்டம சனி என்று சொல்லியும் அங்கு எங்களுடைய ஜோதிட ரீதியாக கூறப்படுகின்றது. இந்த ஒருவருடைய ஆயுள் காலத்திலே சனீஸ்வர பகவான் ஒருவரை 30 வருடங்களுக்கு 29 அரை வருடங்கள் என்றால் சரியாக கூற வேண்டும், அதை அன்னளவாக 30 வருடங்களுக்கு ஒரு முறை சனீஸ்வர பகவான் அவரை பிடிக்கின்ற அந்த காலங்கள் இருக்கின்றது. எனவே அதுதான் முன்னோர்கள் கூறுவார்கள், 30 வருடங்கள் நன்றாக வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருடங்கள் வீழ்ந்தவரும் இல்லை என்று சொல்லி முன்னோர்கள் எல்லாம் கூறுவது வழமையாக இருக்கின்றது. இந்த சனீஸ்வர பகவான் என்று சொல்லுகின்ற பொழுது ஈஸ்வரன் என்ற அந்த பட்டத்தை அவர் பெற்றிருக்கின்றார். ஏனைய கிரகங்களுக்கு அந்த ஈஸ்வரன் என்ற பட்டம் வழங்கப்படவில்லை. ஏனென்றால் அவர் தர்மவான், அவர் தன்னுடைய கடமைகளை அவர் சரியாக செய்பவர், யாருக்காகவும் அவர் தனது முகத்தை பார்க்க மாட்டார். ஏனென்றால் அந்த கைலாசத்தில் இருக்கின்ற அந்த பரமசிவனை கூட அவர் தன்னுடைய காலத்திலே அவர் அந்த பரமசிவனை கூட பிடித்தவர். எனவேதான் சிவபெருமான் அகமகிழ்ந்து சனீஸ்வர பகவானுக்கு ஈஸ்வரன் என்ற பட்டத்தை கொடுத்தவர். எனவே இந்த சனீஸ்வர பகவான் மந்தகாரகன் என்று சொல்லியும் அழைக்கப்படுகின்றார். அவருக்கு ஒரு கால் ஊனம் என்று சொல்லி கூறப்படுகின்றது. அவர்கள் ஒவ்வொரு ராசியிலும் 2.5, அதாவது மந்தகாரகன் என்று சொன்னால் அதாவது வேகம் குறைவாகவே அவர் நடப்பார். எனவேதான் அவர் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 வருடங்கள் நிற்பதாக ஜோதிட ரீதியாக கூறப்படுகின்றது. ஜோதிடத்தில் சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன் என்று சொல்லி கூறப்படுகின்றார். அதாவது இங்கு ஒரு சிலர் கேட்பார்கள், எனக்கு அட்டமத்து சனி அல்ல, சனி இல்லை, 7.5 சனி இல்லை, கண்ட சனி இல்லை, எனக்கு அர்த்தாட்டம சனி அந்த தோஷங்கள் இல்லை, கட்டாயமாக நான் இந்த எள்ளெண்ணெய் தீபமேத்தி இந்த புரட்டாதி சனீஸ்வர விரத காலங்களிலே நிச்சயமாக வழிபாடு செய்ய வேண்டுமா என்றெல்லாம் கேட்பார்கள். உண்மையிலேயே அந்த சனீஸ்வரன் என்பவர் ஆயுள் காரகன் என்றுதான் ஜோதிடத்திலே கூறப்படுகின்றது. எனவே நாங்கள் அவருக்கான வழிபாடுகளை செய்கின்ற பொழுது, அதாவது எள்ளெண்ணெய் தீபத்தை ஏற்றி நாங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது
எங்களுடைய ஆயுள் பலம் அதிகரிக்கும் என்று சொல்லி கூறப்படுகின்றது. எனவே இந்த தோஷம் இருப்பவர்கள் ஒரு வழிபாடு செய்வது வளமை, தோஷம் இல்லாதவர்களும் நிச்சயமாக இந்த புரட்டாதி மாதத்திலே வருகின்ற 4 சனிக்கிழமைகள் அல்லது 5 சனிக்கிழமைகள் வரும், இவை முக்கியமானவை. எனவே இந்த 4 அல்லது 5 சனிக்கிழமைகள் எந்த விரதத்துக்கும் கூறப்படாத விதிமுறை இங்கு சனீஸ்வர விரதத்து மட்டும் கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது நல்லெண்ணெய் வைத்து தலை நீராடி சனீஸ்வர பகவானுடைய சன்னிதானம் சென்று அங்கு அவருக்கு பிடித்த தோஷ பரிகாரங்கள், இப்பொழுது அது அவருக்கு பிடித்த கருப்பு வஸ்திரத்தை சாத்தி அல்லது அங்கு ஒரு நீலக்கல்லை தானமாக வணங்கி அல்லது ஒரு நல்லெண்ணெயை தானமாக வழங்கி அல்லது இன்னும் தோஷம் இருப்பவர்கள் ஒரு இரும்பு பாத்திரத்திலே நல்லெண்ணெயை ஊற்றி அதிலே முகத்தை பார்த்து அந்த சனீஸ்வரம் தோஷம் நீங்குவதற்காக அதை தானமாக வழங்கலாம். அது மட்டுமல்ல, நீரோல் பலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மலரை, சனீஸ்வர பகவானுக்குரிய அந்த மலர், அந்த மலரை சாற்றி வழிபாடு செய்யலாம். இது மட்டுமல்ல, சனீஸ்வர பகவானுக்குரிய அந்த ஹோமங்களை கூட எள்ளு, அதாவது எள்ளை கொன்று சனீஸ்வர பகவானுக்கு அந்த ஹோமம் செய்விப்பது கூட சிறப்பாக கூறப்படும்.